அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேர்களே வணக்கம் இந்த நாள் என்ற இணைய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆணி பதினாறு புதன்கிழமை சதுர்தசி திதியானது காலை ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு பௌர்ணமி மூல நட்சத்திரமானது இரவு நான்கு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு புராட நட்சத்திரம் நாள் முழுவதும் மரணயோகம் ராவு காலமானது பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுப ஓரையல் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்று முப்பது முதல் ரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பின்பு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இனி இன்றைய ராசி பலன் மேஷ ராசினியர்களே ராசியாதிபதி செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்று மூன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் இரு நாட்களாக நிலவிய சந்திராசிரமமானது இன்று முழுமையாக முடிந்து சந்தர் நணவர் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும் ரிஷபராசினியர்களே ராசிக்கு இரண்டாம் வீட்டில் செவ்வாயும் சூரியனும் அமைய பெற்று அஷ்டமஸ்தானத்தில் சந்தர் சஞ்சாரம் செய்வதால் எடுக்கும் முயற்சிகளில் தடை தடங்கல்கள் ஏற்படும் கவனமாக செயல்படுவது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக மிக சிறப்பு மிதுன ராசினியர்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குருவானவர் வலுவாக அமையப்பெற்று சமசத்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் குடும்பத்தில் கூட தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் கடக ராசினியர்களே உங்கள் ராசிக்கு மூன்றில் ராகு ஆறில் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் உங்களுடைய பலத்தையும் வலிமையும் கூட்டக்கூடிய அமைப்பாகும் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்கும் குடும்பத்தில் கூட தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி அதன் மூலமாக மகிழ்ச்சி புரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் சிம்ம ராசினியர்களே பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சந்திரன் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும் பொருளாதார அனுகூலங்கள் இருக்கும் தொழில் நிமித்தமாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குறையும் சிலருக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது கண்ணீராசினியர்களே சந்தனவர் நான்கில் இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் சில ஏற்படும் என்றாலும் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது சூரியன் செவ்வாய் பத்தில் இருப்பதால் தொழில் உத்தியோக ரீதியாக சாதகமான பலன்கள் தான் இருக்கும் நிதானமாக செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும் துளாராசினியர்களே மூன்றாம் வீட்டில் சந்தர் பலமாக அமையப்பெற்று பத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் சாதகமான பலன்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக இன்றைய நாள் இருக்கும் தொழில் நிமித்தமாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக குறையக்கூடிய வேலையாட்களால் இருந்த தொந்தரவுகள் எல்லாம் முழுமையாக குறைந்து மன அமைதியும் சந்தோஷமும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் விருச்சிக ராசினியர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சந்திரன் அமையப்பட்டு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நிதானமாக செயல்படுவது நல்லது எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய அமைப்பு தாமதமாகக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது குரு பார்வை என்பது ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது தனுசு ராசினர்களே ஜென்ம ராசியில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் சில நாட்களாக இருந்த வீண் செலவுகள் எல்லாம் முழுமையாக குறைந்து சாதகமான பலன்கள் ஏற்படும் சமசத்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் முடிந்தவரை உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டுக் கொடுத்து செல்வது மிக மிக சிறப்பு